மெட்டல் டிடெக்டர் எப்படி துப்பாக்கி போன்றவைகளை இனம் கண்டுபிடித்து அறிவிக்கிறது? இரும்பிற்கும் காந்தத்திற்கும் இடையே உள்ள கவரும் திறன் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இதே கவரும் திறன்தான் மெட்டல் டிடெக்டரில் அடிப்படையாக பயன்படுத்தப்படுகிறது. மெட்டல் டிடெக்டரின் வாயிலில் இம்மாதிரியான வளைவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இதன் வழியாக நபர்கள் கடக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வளைவினுள் மின்கம்பி சுருள் சுற்றப்பட்டு மின்னோட்டத்தில் இருக்கும். இரும்பு போன்ற உலோக ஆயுதங்களை உடலில் மறைத்து கொண்டு இதன் நடுவில் நுழையும் போது மின்னோட்டத்தில் சுருள் இருப்பதால் உலோக ஆயுதம் மின்காந்த புலம் பெறுகிறது. இதனால் டிடெக்ட் செய்யப்பட்டு எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது. வெடிபொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் ஆல்கஹால் போன்றவைகளை நுகர்ந்து அறிவிக்கும் கருவிகளும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.